ரம்மி.com ரம்மி விளையாடுங்க பணம் வெல்லுங்கள் 100% வரவேற்பு போனஸுடன் சேருங்க மிட்வே ஹாஸ்பிடல் தி வே டு பெட்டர் ஹெல்த். இப்போ உலகமே பயந்துட்டு இருக்க இந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு கொடூரமான இந்த விஷயத்தை ஒரு சின்ன பையன் 8 மாசத்துக்கு முன்னாடியே வந்து கணிச்சு சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுனால இப்போ அவர் அடுத்து என்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாரு, எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கணிக்க போறாரு அப்படின்னு உலகமே அவரை பின்தொடர்ந்து போற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அவரும் இது சார்ந்த நிறைய விஷயங்களை யூடியூப்ல போட்டுக்கிட்டு தான் இருக்காரு. அவர் ரீசெண்டாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா, கொரோனா இப்போ சீக்கிரம் முடியவே முடியாது, அது மட்டும் இல்லாமல் கொரோனாவை தொடர்ந்து அடுத்தடுத்து கிட்டத்தட்ட 2021 வரைக்கும் நமக்கு நிறைய பிரச்சனைங்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது யாரு அப்படின்னா ஆஸ்ட்ராலஜிஸ்ட் அபிக்யா. வயசுல சின்ன பையன் அப்படின்னாலும் ரீசெண்டாக அவர் போட்டிருக்க வீடியோல அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம கோள்களோட மாறுபாடுகள்னால தான் இப்போ இந்த மோசமான சுச்சுவேஷன் இருக்கு. இது மே மாதம் வரைக்கும் நீடிக்கும். இது மே மாதம் வரைக்கும் நீடிச்சாலுமே கூட இதோட சைடு எஃபெக்ட்ஸ்லாம் என்னெல்லாம் வரும் அப்படின்னா உணவு பஞ்சம் கண்டிப்பாக வரும். உணவு பஞ்சத்தினால நிறைய பிரச்சனைகள் நம்ம சந்திக்க நேரிடும். அண்ட் இந்தியா மட்டும் இல்லாமல் உலக நாடுகளோட எக்கனாமி பெரிய அளவில் பாதிக்கப்படும். அதுலேயும் குறிப்பாக இந்தியாவோட எக்கனாமி வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படும். அதை சரி செய்யவே முடியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அவர் ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ண விஷயத்தையுமே இந்த வீடியோவில் கோட் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, அவர் ஆல்ரெடி கணிச்சிருந்த மாதிரி ஆந்திர பிரதேசில் நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மே 29 கொரோனா வந்து முற்றிலுமாக குணமாயிரும் அப்படின்ற மாதிரி நான் சொன்னதாக நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் அப்படி சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, மே 29 லைட்டாக குறையும், ஆனால் திரும்பவும் அது அதிகமாகும். கொரோனாவோட பாதிப்பு எப்போ குறைய ஆரம்பிக்கும், அதாவது முழுமையாக வந்து நம்மளை விட்டு குறைய எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா June 8 தான் வந்து அது குறைய ஆரம்பிக்கும். வரைக்குமே உலகத்துக்கு நான் எந்த நல்ல விஷயமும் பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டிசம்பரில் இன்னொரு மோசமான ப்ராப்ளமை நம்ம சந்திக்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக உணவு பஞ்சம், அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக டிசம்பரில் அகைன் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் 2021 பிப்ரவரியில் அகைன் இதே மாதிரி ஒரு கிரக கூட்டணி நடக்கும். அப்போது இதே அளவுக்கு நாம் திரும்பவும் கஷ்டப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இப்போ சரியா ஆரம்பிச்சிருக்க நம்ம இந்தியன் எக்கனாமி இன்னும் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே வந்து நீடிக்கும். அதாவது 2021 நவம்பர் வரைக்கும் எக்கனாமி வந்து ப்ராப்ளம்ல தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு அப்படின்னு அவர்கிட்ட கேட்டால் அவரே அதுக்கு தீர்வும் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, விவசாயிகளுக்கு லாக்டவுன் போடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா, உணவு பஞ்சம் தான் இப்போ நாம அடுத்து சந்திக்க போறது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்க போகுது. ஸோ நீங்க வந்து விவசாயிகளுக்கு லாக்டவுன் போடக்கூடாது. கர்நாடகா அப்புறம் மற்ற ஸ்டேட்ஸ், இன்னும் நிறைய ஸ்டேட்ஸ்ல நிறைய நாடுகளில் கூட விவசாயிகளுக்கும் சேர்த்து லாக்டவுன் பண்ணியிருக்காங்க. விவசாயிகளுக்கு லாக்டவுன் பண்ணிட்டு நீங்க என்னத்தை சாப்பிடுவீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டிருக்காரு. நீங்க எவ்வளவுதான் வேக்சின் கண்டுபிடிச்சாலும் யூஸ் இல்லை. ஏன் அப்படின்னா, நேச்சர் அது திரும்ப திரும்ப 100 வைரஸ் அனுப்பி உங்களோட வேக்சினோட வந்து சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்க போகுது. ஸோ நீங்க உங்களோட இம்யூன் சிஸ்டமை தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து இந்த சானிடைசர் மாஸ்க் அதெல்லாம் ஃப்ரீயா கொடுக்கறத விட்டுட்டு முக்கிய மூலிகள், அதுவும் ரொம்ப இலகுவான மூலிகைகள், அதாவது மஞ்சள் வேப்பிலை அந்த மாதிரியான மூலிகைகளை மக்களுக்கு இலவசமாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வேண்டுகோளும் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு விஷயமும் சொல்றாரு. என்ன அப்படின்னா, மதர் நேச்சர் அதாவது இயற்கையை நம்ம ஹார்ம் பண்ண பண்ண அது நம்மளுக்கு திரும்ப இந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். நாம எந்த அளவுக்கு இயற்கையும் எந்த ஒரு அனிமலையும் ஹர்ட் பண்ணாமல் இருக்கோமோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து தப்பி பிழைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இவர் ப்ரெடிக்ட் பண்ண விஷயங்கள் நடந்திருக்கு. அண்ட் இவர் இன்னும் 2021 வரைக்கும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் பாக்குறப்ப லைட்டா பயமா தான் இருக்கு. ஆனா அதே சமயத்துல அவர் இன்னொரு நல்ல விஷயமும் சொல்றாரு. என்ன அப்படின்னா, விவசாயிகளுக்கு லாக்டவுன் போடக்கூடாது. அண்ட் நேச்சரான ஆர்கானிக் ஃபுட் தான் நம்ம சாப்பிடணும். ஆர்கானிக் இல்லாத நிறைய கெமிக்கலான ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடறதுனால இன்னும் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் தான் பாதிக்கப்படும். ஸோ அதனால அகைன் நம்ம சாக தான் போறோம். ஸோ அதனால தயவு செஞ்சு ஆர்கானிக் ஃபுட்டை ட்ரை பண்ணுங்க. ஃபார்மர்ஸ் ஆர்கானிக் ஃபுட் ரெடி பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. இவரோட இந்த ப்ரெடிக்ஷன் அப்புறம் மற்ற விஷயங்கள் அவர் சொன்ன அட்வைஸ் எல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. வரவேற்பு போனஸுடன் ஜங்கி ரமி சேருங்க. அண்ட் ஒவ்வொரு ஆப் டவுன்லோட்ல 25 ரூபாய் இலவசமா பெறுங்க. மிட்வே ஹாஸ்பிடல் தி வே டு பெட்டர் ஹெல்த்.